தை அமாவாசையை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றங்கரையோரத்தில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. உத்தராயணம் புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய தை அமாவாசையை முன்னிட்டு தங்களது முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வானது மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை வைகை ஆற்றை ஒட்டியுள்ள தென்கரை பகுதிகளில் பேச்சியம்மன் படித்துறை, ஆழ்வார்புரம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கரையோரங்களில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளித்து செல்லும் அந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதிகாலையிலே அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் காரணமாக அதிக அளவிற்கான நன்மையை முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதால் அதிகாலை 6 மணி முதலாகவே ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அங்கே அமர்ந்து அவர்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு அந்த வைகை ஆற்றில் புனித நீராடக்கூடிய நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று மதுரை வைகை ஆற்றை ஒட்டியுள்ள சோழவந்தன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் இந்த தர்ப்பணம் செய்யும் நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தை அமாவாசை என்பது பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் பூலோகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலத்தில் நம்மோடு தங்கியிருந்து உத்திரையான புண்ணிய காலமாக சொல்லக்கூடிய தை அமாவாசை நாளில் நம்மோடு ஆசீர்வாதித்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்புவதாக தான் ஐதீகம். அந்த அடிப்படையில் தான் மிகவும் தை அமாவாசையில் அதிக அளவிற்காக இந்த பித்ருக்களுக்கு அவர்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது அதிக அளவிற்கான நன்மை கிடைக்கும். அதே போன்று அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நோய் நொடியின்றி அந்த சந்ததியினர் வாழ்வார்கள் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் அந்த வைகை ஆற்று கரையோரங்களில் இருந்து தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. ஜெயா, விரிவான தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி. சல்மான்.